ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது நிகழ்ந்த வன்முறை தொடர்பாக விசாரணை நடத்த நியமிக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜேஸ்வரன் மதுரையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது சென்னை மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வன்முறை நிகழ்ந்தன. இது தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜேஸ்வரன் தலைமையில் ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டது. சென்னையில் வன்முறை பாதித்த பல்வேறு பகுதிகளில் நீதிபதன் ராஜேஸ்வரன் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து மதுரையில் உள்ள தமுக்க மைதானம், அலங்காநல்லூர், வாடிவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது வன்முறையில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களின் புகார்களை கேட்டுக்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜேஸ்வரன், விரைவில் சென்னையில் அலுவலகம் அமைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டோரின் குறைகள் கேட்கப்படும் என்றும் தெரிவித்தார். விசாரணை கமிஷன் ஆரம்பித்த உடனே பேப்பரில் விளம்பரம் கொடுத்து அறிவிப்பு கொடுத்து மக்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிப்பேன். அவள் பாதித்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், பார்த்தவர்கள், தெரிந்தவர்கள் எல்லாம் வந்து சொல்லுவாங்க. எல்லா யார் வேணால் வரலாம், யார் வேணால் வந்து சொல்லுவாங்க. உங்கள் மாதிரி மீடியா பர்சன்ஸ் வருவாங்க, உங்கள்கிட்ட இருக்க தஸ்தாவேஜில் காமிப்பீங்க, படத்தை காமிப்பீங்க, அதுக்கப்புறம் அதிகாரிகள் வந்து கொள்வாங்க. ஸோ அந்த விசாரணை கமிஷன் கோர்ட் மாதிரி நடக்கும். இங்கேயும் மதுரை, கோயம்புத்தூர், சேலம் எங்கெங்கே இந்த மாதிரி நடந்திருக்கோ அங்கேயும் ஒரு விசாரணை கமிஷன் வருவேன். அங்கே ஒரு இடத்த வச்சு பேப்பரில் விளம்பரம் கொடுத்து அப்பயும் அங்கே வந்து பார்ப்பேன். அப்போது பொதுமக்களாகிய யாரும் வந்து கொடுக்கலாம், எந்த விதமான பயமின்றி கொடுக்கலாம்.